வேவ் ஃபிரண்ட்ல என்ன என்ன பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த பல்ப்ல இருந்து அலைகள் வருது, நிறைய அலைகள். அந்த அலைகள் உள்ள கிரஸ்ட், அதாவது மேடு பகுதி எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கிரீன் லைன்ஸ்ல ஜாயின் பண்றோம். இது வந்து வேவ் ஃபிரண்ட், ஸ்பெரிக்கல் வேவ் ஃபிரண்ட். இதே கொஞ்சம் தூரம் போய் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேவ் ஃபிரண்ட் வந்து பிளேன் வேவ் ஃபிரண்ட். சோ வேவ் ஃபிரண்ட் என்ன அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில வந்து ஒரு கல்லை தூக்கி போடுங்க. அப்ப என்ன ஆகும், ரிப்பல்ஸ் ஃபார்ம் ஆகும். ரிப்பல்ஸ்னா சர்க்கிள் சர்க்கிளா ஒண்ணு கிடைக்க பாத்துருக்கீங்களா. அப்ப அந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் பாருங்க, அந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் உள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல மேல எழும்பி கீழே போகுமா. அப்போ ஒவ்வொரு சர்க்கிளும் இதே மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளையும் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதான், ஒரே நேரத்துல மேல எழும்பி பண்றதுல தே ஆர் இன் ஃபேஸ். அப்ப அந்த ஒவ்வொரு சர்க்கிளையுமே உள்ள மாலிகுல்ஸ் உடைய ஃபுளோ வந்து ஒரே ஃபேஸ்ல இருக்கான், சரிங்களா. அப்போ அப்படி கிடைக்கிற அந்த ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பெரிக்கல் வேவ் ஃபிரண்ட் அப்படின்னு. சோ தி லோகஸ்